வெல்கம் பேக். இந்த ஃப்ளார் சீரீஸில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ரெட் கலர் ரோஸ் பெட்டல்ஸ் வச்சு நந்தியாவட்டை பட் வச்சு செய்கிற ஒரு வேணி. இது ரொம்ப ஈஸி பட் ரொம்ப உங்களுக்கு யூனிக்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மல்லிகைப்பூ செண்டு மாதிரி செஞ்சுட்டு அது ஒரு லைன் உங்கள் பன் மேலேயோ இல்லை பில்லை மேலேயோ வச்சுட்டு அதுக்கு மேலே டாப் லேயராக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன நந்தியாவட்டையும் யூஸ் பண்ணலாம், இல்லை பெரிய நந்தியாவட்டை கூட யூஸ் பண்ணலாம். இது செய்கிறதுக்கு நான் ஒரு பலகையில் ரெண்டு ஆணி அடித்து வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த ஃப்ளார் வேணி செய்கிறதுக்குன்னே இருக்க த்ரெட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். 3-4 லைன்ஸ் ஆஃப் த்ரெட் இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒர்க்கிங் த்ரெட் இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன், ஸோ தட் நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அங்கேருந்து நீங்கள் வந்து வேணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் சின்ன நந்தியாவட்டை அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்திருக்கேன், டார்க் ரெட் பெட்டல்ஸ். இது எல்லாத்தையும் இப்படி பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பெட்டல்ஸ்லாம் இப்படியும் பிக்கலாம், இல்லை மேலே வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணிங்கன்னா அப்படியே ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஷேப்பில் இருக்க ஒரு பெட்டல் வெளியே, உள்ளே வந்து இந்த ப்ரோக்கன் பீஸு இல்லை வந்து சின்ன பெட்டல் யூஸ் ஆகாத பெட்டலை உள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா ஒரு க்ரிப் கொடுக்கும் நம்மளோட வேணிக்கு. ஏன்னா நம்ம ரோஸ் பெட்டல் வந்து ரொம்ப ஃப்ரெஜைலாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும், தனியாக வச்சு கட்டினீங்கன்னா அது வந்து ஈஸியாக பிஞ்சிரும். ஸோ அதனால் உள்ளே வந்து நீங்கள் எய்தர் வேஸ்ட்டாக இருக்கிற சின்ன பெட்டலோ இல்லை வந்துட்டு ப்ரோக்கன் பெட்டல் அந்த மாதிரி வாடினது சிலதெல்லாம் ஓரத்தில் வாடி இருக்கும் அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது ஒரு த்ரெட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபியூ ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து எடுத்து அடுத்து அந்த கோல்டு பெட்டல் வைக்கிறேன். அடுத்த ஒரு ஸ்ட்ராண்டு எடுத்துட்டு நான் சிங்கிள் நந்தியாவட்டை பட் வந்து சிங்கிள் வைக்கிறேன். அடுத்தது ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் த்ரெட்டு எடுத்துகிட்டு இந்த டபுள் பட் வைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு அந்த மூணு பட்டும் இப்படி வரிசையாக வருது, ரொம்ப அழகாக இருக்கும். நந்தியாவட்டை பட் வந்துட்டு இது மாதிரி முத்து மாதிரி தெரியுது ஆக்சுவலாக, இதில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த த்ரீ வந்து இப்படி வச்சு நீங்கள் செய்யும்போது இது வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் ஒரே லைனில் ஒரே த்ரெட்டில் வச்சு ஒரே இடத்துல வச்சு நீங்கள் நாட் போட்டிங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப கெட்டியாக ஆகிடும், நீட்னஸே இருக்காது. அதனால தான் இப்படி லேயர் பை லேயராக வைக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ லேயர்ஸ் வேணாலும் வைக்கலாம். நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ஃப்ளாரு அந்த கோல்டு லீஃப் ஆகட்டும் இல்லை அந்த நந்தியாவட்டை பட் ஆகட்டும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு லேயரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வேணி ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரொஃபஷ்னலாக செய்கிறவங்களுக்கு எப்படி வருதோ அதே மாதிரி உங்களாலையும் செய்ய முடியும். எகெயின் அதே மாதிரி ஒரு லேயரில் வந்து ரோஸ் பெட்டல் வச்சுட்டு அடுத்த ஒரு ஸ்ட்ராண்ட் எடுத்துட்டு இந்த கோல்டு பெட்டல் வைக்கிறேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் தான். அடுத்த ஒரு ஸ்ட்ராண்டு த்ரெட்டை எடுத்துட்டு அங்கே வந்து நான் நந்தியாவட்டை மொக்கு வைக்கிறேன் சிங்கிள். அடுத்தது இன்னும் ரெண்டு பட்டு சேர்த்து வைக்கிறேன், அதுக்கு வந்து இன்னொரு ஸ்ட்ராண்ட் எடுத்துட்டு வச்சுக்கலாம். மோஸ்ட் ஆஃப் கடைசியாக வைக்கிறத வந்துட்டு நீங்கள் சிங்கிள் த்ரெட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, ஸோ தட் அது வந்து உங்களுக்கு பூவுக்கு மேலே ஜாஸ்தி தெரியாது. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நாட் போட்டுக்கோங்க. கீழே வந்து நம்மளுக்கு அன்னீவனாக இருந்தாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மேலே வந்துட்டு நீங்கள் லெவல் கரெக்டாக பார்த்துக்கோங்க, உங்களோட அந்த ரோஸ் பெட்டல் வந்துட்டு சரியான லெவலில் எல்லாமே இருக்கா அப்படின்ட்டு. எகெயின் அதே மாதிரி ஒரு உள்ளே ஒரு பெட்டல் வச்சுட்டு மேலே ஒரு பெட்டல் வச்சு மடிச்சிட்டேன். ஒரு லேயரில் வச்சுட்டு அடுத்தது வந்து நான் ஒரு இது கோல்ட் பெட்டல் வைக்கிறேன், ஒரு நந்தியாவட்டை மொக்கு. அதே மாதிரி எகெயின் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு பட் ஒன்றா வச்சுக்கலாம். அவ்வளோதான்.
இது கரெக்டாக லெவல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பெட்டலாக நீங்கள் வச்சு இந்த வேணியை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதுதான் என்னோடய கம்ப்ளீட்டட் வேணி. இதை வந்து நான் இப்போ அந்த லூம்லேருந்து எடுக்க போகிறேன். இந்த லூம் எப்படி செய்யணும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா வேணும்னாலும் கேளுங்கள், இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட் மெத்தட் வேணும்னாலும் கேளுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட் மெத்தட்ஸ் டு மேக் திஸ் வேணி லூம்னு கூட நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். அதனால தான் எக்ஸஸ்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு த்ரெட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு த்ரெட்டு இது சின்னதாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் நாட் போடுறதுக்கு அப்படின்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா த்ரெட்டு கூட இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் என் சேனல் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ ஹாப்பி கிராஃப்டிங், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பை.